என் அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கரிகாலன் டிஜிட்டல் நிஃப்டி சேனலுக்காக. இந்த வீடியோவில் டிஜிட்டல் நிஃப்டி சாஃப்ட்வேரை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி டிஜிட்டல் நிஃப்டி சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி ட்ரையல் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிற வீடியோவை ஆல்ரெடி யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க கீழே இருக்கிற லிங்க் மூலமாக பார்த்து சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி ட்ரையல் பேக்கை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ 29 ஜூலை 2019 ரெக்கார்ட் பண்ணது. பின்னாட்களில் இதை விட அட்வான்ஸ் ஆகவும் சிறப்பானதாகவும் டெமோ வீடியோ வர வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் பல மாதங்கள் கழித்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தால் இதே டிஜிட்டல் நிஃப்டி சேனலில் லேட்டஸ்ட் டெமோ வீடியோ வந்திருக்கும், அதையும் பாருங்கள். ஏன்னா டிஜிட்டல் நிஃப்டியில் பல அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் வர இருக்குது. இந்த டிஜிட்டல் நிஃப்டி சாஃப்ட்வேர் ஆனது முழுக்க முழுக்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் இல்லாமல், அதாவது டெக்னிக்கல் அனாலிசிஸே நம்பாமல், முழுமையான மார்க்கெட்டோட ஓட்டம் மற்றும் அதிகப்படியான பரிவர்த்தனை போன்ற அடிப்படையான விஷயங்களை கொண்டு உருவாக்கப்பட்டது. இப்போதைக்கு இன்ட்ராடே ட்ரேடிங் சார்ட் ஃபெசிலிட்டிஸ் மட்டும்தான் இருக்குது. ஃபியூச்சரில் பொசிஷனல் ட்ரேடிங் டெவலப் ஆக இருக்குது. அதுக்கான ரிசர்ச் நடந்துகிட்ருக்கு. டெக்னிக்கல் அனாலிசிஸை பற்றி ஏற்கனவே நம்ம அலசினது போல், மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுற ஒரு ட்ரேடருக்கு இருக்கிற மனநிலைமை என்னென்னா, நான் ஏதாவது ஒரு இடத்துல வாங்குவேன், நான் வாங்கினதுமே ஷேரோட விலை உடனே மேலே போகணும், கீழே வந்துடவே கூடாது, என் ஸ்டாப் லாஸை தொற்றவே கூடாது அப்படிங்கிறது தான். ஆனால் பல நேரங்களில் அது கீழே தான் இறங்கும். அப்படியே இறங்கினாலும் பெரும்பாலானவங்களுக்கு லாஸை புக் பண்ண மனசு இல்லாமல் ஸ்டாப் லாஸை இறக்கி போட்டு கடைசியாக மொத்த பணத்தை இழந்துருவாங்க. அப்படியே ஸ்டாப் லாஸ் புக் ஆகினா கூட அடுத்தடுத்த ட்ரேடிங் பண்ணுறப்போ மனசில் பயமும் மன அழுத்தமும் அதிகமாகுது. ஒரே நாளில் தொடர்ந்து 2 அல்லது 3 ட்ரேடிங் லாஸ்னால் கிட்டத்தட்ட கேபிட்டல் அமௌண்ட்டே முழுசாக காலியாகிற அளவுக்கு தான் எப்போவுமே பலர் ட்ரேட் பண்ணுறாங்க. ஷேர் ட்ரேடிங்கில் இருக்கிற உண்மையான விஷயங்களை நாமளும் சரி, நம்ம மனசும் சரி, பல நேரங்களில் புரிஞ்சிக்கிறதே இல்லை. உதாரணமாக சொல்லப்போனால், சாதாரணமாக ஒரு ட்ரேடர் இன்றைக்கி பங்குச்சந்தை ஏறிச்சா அல்லது இறங்குச்சான்னு தான் கேட்பாங்க. உண்மையாகவே சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர் இன்றைக்கி மார்க்கெட் எத்தனை முறை ஏறி இறங்கியது அல்லது இறங்கி ஏறியதுன்னு கேட்பாங்க. அவங்கள தான் நாம் பெரும்பாலும் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆப்ரேட்டர்ஸ் இங்கே கேட்ட மாதிரி இருக்குல்ல. ஆப்ரேட்டர்ஸ் யாருன்னா, நீங்களும் நானும் ட்ரேடிங்கில் போடக்கூடிய 1000த்தையும் 1,00,000த்தையும் ஆட்டையை போட, அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிற பேரில் உள்ளே வந்தவங்க. நம்மள மாதிரியான சாதாரண மக்களை டிஐஐன்னு சொல்லுவாங்க, அதாவது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இந்த எஃப்ஐக்களோட வேலையே என்னென்னா, தந்திரமாக மார்க்கெட்டை கண்ணா பின்னான்னு குழப்பி பையர்ஸ் மற்றும் செல்லர்ஸான நம்மள மாதிரியான சாதாரண மக்களை வயிற்றில் புளிய கரைக்க வச்சு நஷ்டமடைய வச்சு அது மூலிமா லாபத்தை பார்க்குறவங்க. மார்க்கெட் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி இவங்க சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா மக்களை குழப்பி அப்படி ஒரு ஏற்ற இறக்கத்தை உருவாக்குறதே இவங்க தான். ஆனால் மார்க்கெட் ஏறினாலும் இறங்கினாலும் நம்மள மாதிரியான சாமானிய மக்கள் நஷ்டம் தான் அடைகிறாங்க. ஏன் தெரியுமா? டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லப்படுற புதிருக்கு விடை கண்டுபிடிக்கவே நேரமும் பணமும் நம்ம வீண் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அந்த டெக்னிக்கல் பேட்டர்ன்ஸை உருவாக்குறதே இந்த ஆப்ரேட்டர்ஸாங்கிறது நம்மளுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, அப்படின்னா இவங்கள போல் நம்மளாலையும் சம்பாதிக்கவே முடியாதான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். அதுக்கு நாமளும் அவங்கள மாதிரி ட்ரேட் மெத்தடை மாற்றணும். அதுக்காக கோடிக்கணக்கில் முதலீடு பண்ணணும்னு சொல்ல வரல. ட்ரேடிங் பண்ணுற விதத்தை மாற்றினாலே கண்டிப்பாக நம்மளால் சம்பாதிக்க முடியும். நமது டிஜிட்டல் நிஃப்டி சாஃப்ட்வேர் ஆனது இந்த எஃப்ஐயோட பங்கு நடவடிக்கைகளை மிக உன்னிப்பாக கவனித்து அவங்கள பின்தொடர்ந்து சம்பாதிப்பதற்கான ஒரு மாற்று வழியை கொடுக்குது. இந்தியாவிலேயே டெக்னிக்கலை பேஸ் பண்ணாமல் எஃப்ஐயோட ஆக்டிவிட்டீஸை மட்டுமே ஃபாலோ பண்ணி சார்ட்டை பிளாட் பண்ணுற ஃபஸ்ட்டு ட்ரேடிங் டூல் நம்மளுடைய டிஜிட்டல் நிஃப்டி தான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக டிசைன் பண்ணியிருக்கிறதா நம்புகிறேன். இதை பயன்படுத்த பெருசாக கம்ப்யூட்டர் நாலேஜ் எதுவும் தேவையில்லை. கண்டிப்பாக டெக்னிக்கல் நாலேஜ் சுத்தமாக தேவையில்லை. சாதாரணமாக மொபைல் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இதை யூஸ் பண்ணலாம். பங்குச்சந்தையில் புதுசாக வந்தவங்களும் சரி, அனுபவம் வாய்ந்தவங்களும் சரி, யார் வேணாலும் இதை பயன்படுத்தி சம்பாதிக்க முடியும். நம்ம சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணதுமே 4 குழுக்களாக பிரிக்கப்பட்ட ஸ்டாக்ஸோட லிஸ்ட் இருக்கும். அதாவது நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, மிட் கேப் ஸ்டாக்ஸு, ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு மொத்தம் 4 குழுக்கள் இருக்கும். இதில் உங்களுக்கு பிடித்தமான அல்லது பரிச்சயமான ஸ்டாக்ஸை தேர்வு செஞ்சு அதில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். உதாரணமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச நிஃப்டி ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ண நிஃப்டி 1 அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணதுமே 2லேருந்து 3 வினாடிகள் சர்வரோட கனெக்ட் ஆக எடுத்துக்கும். அதன் பிறகு உங்களுக்கு சார்ட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கு பின்னாடி நம்ம டிஜிட்டல் நிஃப்டி சாஃப்ட்வேர் செய்யக்கூடிய மிக முக்கியமான வேலை ஆப்ரேட்டர் ஜோன் அப்படின்னு சொல்லப்படுற அதீத வர்த்தக புள்ளிகள் என்னென்னு கண்டுபிடிக்கும். இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நடவடிக்கையை தொடர்ந்து மதிப்பிடும். அந்த ஆப்ரேட்டர் ஜோனை கண்டுபிடிச்ச பின்பு தான் நம்ம சாஃப்ட்வேரில் ட்ரேடிங் சிக்னல்ஸ் வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி LTPன்னு சொல்லப்படுற லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் மற்றும் ஓப்பன் ப்ரைஸை குறிக்கிற எல்லோ பார் தான் உங்களுக்கு தெரியும். இந்த ஆப்ரேட்டர் ஜோனை கண்டுபிடிக்கிறது ஸ்டாக்ஸுக்கு ஸ்டாக்ஸ் மாறுபடும். அதாவது நிஃப்டியில் 9:30க்கு கண்டுபிடிக்கப்பட்டால் பேங்க் நிஃப்டியில் 9:45க்கு கண்டுபிடிக்கலாம், ஸ்டேட் பேங்கில் 10 மணிக்கு கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஆப்ரேட்டர் ஜோன்னா சந்தேகத்துக்கிடமான அன்யூஷுவல் ட்ரேட்ஸ் நடக்க போகிறத கண்டுபிடிக்கும். இன்றைக்கி நிஃப்டியில் 9:30க்கு ஆப்ரேட்டர் ஜோன் கண்டுபிடிச்சா நாளைக்கும் அதே 9:30க்கு கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. 10 மணிக்கும் வரலாம், 11 மணிக்கும் வரலாம். ஆப்ரேட்டர் ஜோன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு ட்ரேடிங்கில் பை சிக்னல் வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம வேடிக்கை தான் பார்க்கணும். ஒன்ஸ் ஆப்ரேட்டர் ஜோனை கண்டுபிடிச்சிட்டா நிஃப்டி சார்ட் ஆனது இப்படி உருமாறி இருக்கும். இதுபோல் சவுண்ட் அலர்ட்டும் கிடைக்கும். இந்த சவுண்டை ஆஃப் பண்ண இங்கே பட்டன் இருக்குது, இதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த சவுண்டை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு தடவையும் பை சிக்னலோ செல் சிக்னலோ கிடைக்கிறப்போ இதே மாதிரி சவுண்ட் அலர்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி எல்லோ பார் மட்டும் தெரிஞ்சால் ஆப்ரேட்டர் ஜோன் கண்டுபிடிச்சாச்சு, இனி பை அல்லது செல் சிக்னலுக்காக வெயிட் பண்ணணும்னு அர்த்தம். இதில் யூபிபி அப்படின்னா அப்பர் பிரேக் பாயிண்ட், எல்பிபி அப்படின்னா லோவர் பிரேக் பாயிண்ட், பிடி அப்படின்னா பை டார்கெட்ஸ், எஸ்டி அப்படின்னா செல் டார்கெட்ஸ். அதாவது அப்பர் பிரேக் பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் போச்சுன்னா நமக்கு பை சிக்னலும், லோவர் பிரேக் பாயிண்ட்டுக்கு கீழே போச்சுன்னா நமக்கு செல் சிக்னலும் கிடைக்கும். ஸோ ஆப்ரேட்டர் ஜோனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம மிக பொறுமையோடு வெயிட் பண்ணணும். இது ரூல் நம்பர் 1. ஆப்ரேட்டர் ஜோனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ட்ரேட் பண்ணாமல் வெயிட் பண்ணணும். இதில் கேபிட்டல் ரெக்வயர்டு அப்படிங்கிறது என்னென்னா, இந்த நிஃப்டி ஃபியூச்சரில் நீங்கள் ட்ரேட் செய்ய தேவையான கேபிட்டல் அமௌண்ட்டை குறிக்குது. ஒரு ஸ்டாக்குக்கும் நம்ம டிஜிட்டல் நிஃப்டி சாஃப்ட்வேரானது தேவைப்படுற கேபிட்டல் அமௌண்ட்டை ஆப்ரேட்டர் ஜோன்னு சொல்லப்படுற இந்த அப்பர் பிரேக் பாயிண்ட் லோவர் பிரேக் பாயிண்ட் கண்டுபிடிச்சதுமே காட்டும். இதில் காட்டுற அமௌண்ட் உங்ககிட்ட இருந்தால் மட்டும் இந்த சிக்னல் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த சாஃப்ட்வேரில் ஸ்கிரிப்டுக்குன்னு காட்டுற இந்த ரெக்கமெண்டட் கேபிட்டல் அமௌண்ட் உங்ககிட்ட இல்லைன்னா தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணாதீங்க. கேபிட்டல் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். உதாரணமாக இதில் கேபிட்டல் ரெக்வயர்ட் ஃபார் நிஃப்டி ஃபியூச்சருக்கு 1,34,823 இருக்குது. ஆனால் உங்ககிட்ட 1,00,000 தான் இருக்குன்னா தயவு செய்து ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணுங்கள். எனக்கு புரோக்கர் நிறைய எக்ஸ்ப்ளோஷர் கொடுக்குறாங்கன்னு ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணுறப்போ ஒரு வேளை ஸ்டாப்லாஸ் அடித்தாலும் அது உங்களுக்கு ஒரு கணிசமான அமௌண்ட்டாக தெரியும். லாஸ் வந்தாலும் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இயல்பாகவே வரும். ஆனால் கம்மியாக அமௌண்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணுறப்போ லாஸ் வரவே கூடாதுங்கிற எண்ணமும் லாபம் மட்டுமே வரணும் அப்படிங்கிற மென்டாலிட்டியிலும் நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்போ சாதாரணமாகவே டிப்ரெஷனுக்கு ஆகிடுங்க. கண்டிப்பாக அமௌண்ட் கம்மியாக இருந்தால் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கு பதிலாக நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியை தவிர மற்ற ஸ்டாக்ஸில் ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணலாம். அது எப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். அடுத்தது யுவர் கேபிட்டல் அமௌண்ட் அப்படின்னா எவ்வளவு கேபிட்டல் அமௌண்ட் உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கீங்கிறத நீங்கள் இங்கே என்டர் பண்ணலாம். இது டிஃபால்ட்டாக 1,00,000ன்னு இருக்கும். கீழே இருக்கிற ஃபியூச்சர் டேபிள் இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப 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 முக்கியம். இது புரிஞ்சதுன்னா 100% நீங்கள் ட்ரேடிங் பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணிடலாம். இதில் T1லேருந்து T5 வரைக்கும் இருக்கிற எல்லாமே நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ், அதாவது ட்ரேட் 1, ட்ரேட் 2, ட்ரேட் 3, ட்ரேட் 4, ட்ரேட் 5. இந்த அட்டவணைப்படி பார்த்தா ட்ரேட் 1ல் பையோ அல்லது செல்லோ நீங்கள் ஒரு லாட் தான் பண்ணணும், அதாவது 75 குவான்டிட்டி. இந்த ட்ரேடில் நீங்கள் எடுக்கக்கூடிய ரிஸ்கானது 943 ரூபா, அதாவது ஸ்டாப் லாஸ் அடித்தா உங்களுக்கு 943 ரூபா லாஸ் வரும். நீங்கள் வச்சுருக்கிற கேபிட்டலை பொறுத்து 0.70%. இன்கேஸ் ப்ராஃபிட் வந்தால் எவ்வளோ வரும்னு பார்க்கலாம். மூணாவது டார்கெட் அடித்ததுன்னா 2,829 ரூபா, அதாவது 2.10% உங்கள் கேபிட்டலில். அஞ்சாவது டார்கெட் அடித்ததுன்னா 4,715, அதாவது 3.5% உங்கள் கேபிட்டலில். இதே 10ஆவது டார்கெட் அடித்ததுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் ப்ராஃபிட் 9,430 ரூபா, அதாவது 6.99% உங்களோட கேபிட்டலில். சரி, ட்ரேடில் எப்படி என்ட்ரு ஆகிறது, எப்போ ப்ராஃபிட் புக் பண்ணுறது, எப்படி லாஸ் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறது பார்க்கலாமா? மார்க்கெட்டானது அப்பர் பிரேக் பாயிண்ட்டை தாண்டி மேலே ஏறிச்சுன்னா அது பை சிக்னலாக, அதாவது க்ரீன் கலராக மாறும். டவுன் பிரேக் பாயிண்ட்டை கீழே போச்சு அப்படின்னா அது செல் சிக்னலாக, அதாவது ரெட் கலராக மாறும். உதாரணமாக இப்போ நிஃப்டி ஃபியூச்சரில் செல் சிக்னல் வந்திருக்கு, அதாவது எல்லோ பார் மறைஞ்சு ரெட் பார் வந்திருக்கு. நல்லா கவனிங்க, இங்கே T1 அப்படிங்கிறது ரெட் கலரில் இருக்கு இல்லையா, இந்த T1ங்கிறது ட்ரேட் 1 தான் குறிக்குது. ஆனால் ரெட் கலரில் இருக்கிறதுனால செல் சிக்னலை குறிக்குது. அதே மாதிரி இங்கே ஃபியூச்சர் டேபிளில் ட்ரேட் 1க்கு உண்டான வேல்யூஸ் எல்லாமே ஹைலைட் ஆகி காட்டுது பாருங்கள். அப்படின்னா நீங்கள் ட்ரேட் 1ல் இருக்கீங்கன்னு அர்த்தம். இதை லெவல் 1ன்னு கூட நீங்கள் சொல்லலாம். இங்கே காட்டுற இந்த லோ வேல்யூ ஆனது இந்த செல் சிக்னல் எவ்வளோ லோ போயிருக்குன்னு சொல்லுது. அதே மாதிரி ப்ராஃபிட் அப்படிங்கிறது இதே செல் சிக்னல் எவ்வளோ வரைக்கும் மேக்ஸிமமாக ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத சொல்லுது. இங்கே மேலே T1 at 9:27:59 இந்த ட்ரேட் 1, அதாவது இந்த செல் சிக்னல் எப்போ என்ன டைமுக்கு ஜென்ரேட் ஆனது அப்படிங்கிற டைமை குறிக்குது. சரி, ட்ரேடில் என்ட்ரு ஆயாச்சு. இப்போ எப்படி எக்ஸிட் ஆகிறது, எந்த டார்கெட்டில் வெளியில் போகிறதுன்னு கேட்டால் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். மார்க்கெட் தன்னோட மூவ்மெண்ட்டை கொடுக்கும், பேசாமல் 3:15 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுவாக க்ளோஸ் ஆகி வெளியில் வரப்போ எந்த டார்கெட்டில் இருக்கோ அதுதான் உங்களுடைய புக்கிங் டார்கெட். அதாவது ரூல் நம்பர் 2, 3:15 வரைக்கும் கம்பல்சரி நீங்கள் ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணணும். ஆச்சரியப்பட வேணாம், இது நம்ம சாஃப்ட்வேரில் இருக்கிற இன்னொரு ஸ்பெஷாலிட்டி. என்ன தான் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆனாலும் எப்போ எக்ஸிட் ஆகணுங்கிறது நிறைய பேருக்கு தெரிகிறதே கிடையாது. சில நேரங்களில் கம்மி லாஸில் வெளியில் வந்தாலும் பல நேரங்களில் பெரிய பெரிய ப்ராஃபிட் எல்லாம் நம்ம கோட்டை விட்டுறோம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்லித்தரவங்களோ, எப்பா இந்த இடத்துல இவ்வளோ ப்ராஃபிட் வந்தது, இங்கே எக்ஸிட் ஆகிருக்கலாமே, இந்த இடத்துல இவ்வளோ ப்ராஃபிட் வந்தது, இங்கே எக்ஸிட் ஆகிருக்கலாமேன்னு முடிஞ்ச கதையை தான் பேசுவாங்களே தவிர யாருக்குமே எங்கேயுமே பர்டிகுலராக எக்ஸிட் ஆகணுங்கிறதே தெரியாது. இந்த மார்க்கெட்டுங்கிறது நம்ம பயமுறுத்துமே தவிர அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் மூவ்மெண்ட் இருக்குது, அதை நம்ம மூவ் பண்ண விட்டால் தான் நமக்கு ப்ராஃபிட்டுங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நல்லா கவனிங்க, ட்ரேட் என்ட்ரு ஆகிட்டிங்களா, ஸ்டாப்லாஸ் அடிக்கலையா, டார்கெட்டில் போயிட்டுருக்கா, விடுங்க, போகிற வரைக்கும் போகட்டும். 10வது டார்கெட் வந்தால் கூட வெயிட் பண்ணுங்கள், மார்க்கெட்டை அதோட மூவ்மெண்ட்ஸை கொடுக்க விடுங்க. இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இதே செல் சிக்னல் 3:15 11,275 ட்ரேட் ஆகி, அதாவது 4,858 ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு. அதாவது 3.6% உங்களோட கேபிட்டலில். ஆனால் எல்லா நேரங்கள்லையும் மார்க்கெட் இப்படி ஒரே ஒரு ட்ரேடில் முடிஞ்சிடாது. சப்போஸ் ஸ்டாப்லாஸ் அடித்தா, ஸ்டாப்லாஸா அதை பற்றி நம்ம இன்னும் சொல்லவே இல்லையே. இப்போது நிஃப்டி செல் காலில் இருக்கு இல்லையா, இது ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகி எப்போ பை காலாக மாறுதோ, அதாவது செல் ட்ரெண்டு எப்போ பை ட்ரெண்டாக மாறுதோ அதுதான் அவங்களுடைய ஸ்டாப்லாஸ். இந்த செல் கால் பை காலாக மாறுறப்போ ட்ரேட் 2க்கான குவான்டிட்டியை பை பண்ணுங்கள். இந்த டேபிள்லையும் ட்ரேட் 2க்கான வேல்யூஸ் எல்லாமே ஹைலைட் ஆகி காட்டும். அதாவது இந்த சார்ட்டில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்த பை சிக்னல் 11,354.15 வரைக்கும் போய், அதாவது 1,825 வரைக்கும் ப்ராஃபிட் கொடுத்து, பின்பு லோவை பிரேக் பண்ணி க்ராஸ் பண்ணி, அதாவது லோ பிரேக் பாயிண்ட்டை க்ராஸ் பண்ணி செல் சிக்னலாக மாறி இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் பையை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு நியூவாக செல் ட்ரேடை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த டேபிளை பாருங்கள், ட்ரேட் 2க்கான வேல்யூஸ் எல்லாமே ஹைலைட் ஆகி காட்டுது இல்லையா. ஸோ நம்ம இப்போது ட்ரேட் 2வில் இருக்கோம், அதாவது லெவல் 2வில் இருக்கோம். இந்த லெவல் 2, அதாவது ட்ரேட் 2வில் நீங்கள் பண்ண வேண்டிய லாட் வந்து அதே ஒரு லாட் தான். அதற்கான ரிஸ்க் அமௌண்ட்டு 940 ரூபா. சப்போஸ் ஸ்டாப்லாஸ் அடித்தா, அதாவது ட்ரெண்ட் ரிவர்ஸில் ஆகி ஸ்டாப்லாஸ் அடித்ததுன்னா நீங்கள் இழக்கக்கூடிய லாஸ் அமௌண்ட்டு 1,881. அதாவது இந்த ட்ரேடுக்கு 940 ரூபாயும் போன ட்ரேடுக்கு 940 ரூபாயும், ஆக மொத்தம் 1,881. அதாவது 1.4% உங்களுடைய கேபிட்டலில் ப்ராஃபிட் வந்தால் எவ்வளோ வரும் தெரியுமா? 3வது டார்கெட்டை ரீச் ஆச்சுன்னா 1,880 ரூபா. முதல்ல ட்ரேட் பண்ணதில் 940 ரூபா லாஸ் ஆச்சு இல்லைங்களா, அது போக கைக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு. இது 5வது டார்கெட் ரீச் ஆச்சு அப்படின்னா 3,760 ரூபா. முதல் ட்ரேடில் ஆன 940 ரூபா லாஸ் போக கைக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு. இது 10வது டார்கெட் ரீச் ஆச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டு 8,460 ரூபா. அதாவது ப்ரீவியஸ் லாஸ் போக உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு. அதாவது ரூல் நம்பர் 3, எந்த ட்ரேடுக்கு என்ன குவான்டிட்டி இருக்கோ இந்த டேபிளில் அந்த எக்காரணத்தை கொண்டும் மாற்றி செய்யாதீங்க. உதாரணமாக 3வது ட்ரேடுக்கு 2 லாட் தான் நீங்கள் வாங்கணும்னு இருந்தால் அந்த இடத்துல போய் நீங்கள் 4 லாட்டோ 5 லாட்டோ பண்ணாதீங்க. சப்போஸ் 3rd ட்ரேடு லாஸ் ஆகி 4th மற்றும் 5th ட்ரேடு போகிறப்போ உங்களுக்கு லாஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும். இது கடைசியாக இருக்கிற ஒன்று, இது வரைக்கும் நம்ம பார்க்காதது ரெக்கவரி டார்கெட்ஸ். இது என்ன புதுசாக ரெக்கவரி டார்கெட்னா, இப்போ நம்ம 2வது ட்ரேடில் இருக்கோம் அப்படின்னா முதல் ட்ரேடில் லாஸ் ஆகி தானே 2வது ட்ரேடுக்கு வந்திருப்போம். ஸோ 2வது ட்ரேடில் நம்ம என்ட்ரு ஆகிறப்போ நம்மளுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் முதல் ட்ரேடில் ஏற்பட்ட அந்த நஷ்டமானது M2Mல -940ன்னு இருக்கும். அந்த -940 பாசிட்டிவாக எப்போ மாறும் அப்படின்னா இந்த 2வது ட்ரேடானது ஃபஸ்ட்டு டார்கெட்டை க்ராஸ் பண்ணுறப்ப தான் அது பாசிட்டிவாக மாறும். இந்த மாதிரி ஒரு ட்ரேடுக்கும் ப்ரீவியஸ் லாஸை எந்த இடத்துல ஓவர் கம் பண்ணி பாசிட்டிவாக மாறுதுங்கிறத குறிக்கிறது தான் இந்த ரெக்கவரி டார்கெட்ஸ். இந்த டேபிளில் காட்டியிருக்க மாதிரி இதே மாதிரி பை செல் மெத்தடில் குவான்டிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுங்கிறது அந்த டேபிளில் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் 5 ட்ரேட் வரைக்கும் மாறி பண்ணலாம். நீங்கள் 5 ட்ரேட் வரைக்கும் நம்ம சாஃப்ட்வேரை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணும் பொழுது முதல் 2 ட்ரேடில் நீங்கள் ஒரு லாட் எடுப்பீங்க, 3வது ட்ரேடில் 2 லாட்டும், 4வது ட்ரேடில் 3 லாட்டும், 5வது ட்ரேடில் 4 லாட்டும் எடுப்பீங்க. எந்த ட்ரேட் எடுத்தாலும் மார்க்கெட்டை 3/4 வரைக்கும் கண்டினியூவாக மூமெண்ட்ஸ் கொடுக்க விடுங்க. 80% சான்ஸ் உங்களுக்கு க்ளோசிங் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டார்கெட்டில் தான் முடியும், உங்களுக்கு ப்ராஃபிட்டில் தான் முடியும். அதே மாதிரி சப்போஸ் மார்க்கெட் 5 ட்ரேடுமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு, நான் என்ன பண்ணுறது? இப்படி நடக்கவும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. இந்த நம்ம செய்கிற அந்த 5 ட்ரேடுமே ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நடந்தால் இந்த சார்ட் படி உங்களுக்கு 10,345 ரூபா லாஸ் ஆகும். அதாவது உங்களுடைய கேபிட்டலில் 7.69%. இப்படி நடந்தால் என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண வேண்டாம். இன்றைக்கி ட்ரேட் சீக்கிரமாக முடிஞ்சதுன்னு நினச்சிக்கோங்க, நிம்மதியாக வீட்டுக்கு போங்க, ஃபேமிலி இல்லை ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குங்க. அடுத்த நாள் வாங்க, ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஆப்ரேட்டர் ஜோன் அது 5 முறைக்கு மேலே எப்போ ஃபெயிலியர் ஆகுதோ கண்டிப்பாக அந்த ஸ்டாக்ஸில் 100% மேனிப்புலேஷன் இருக்குதுன்னு அர்த்தம். அதை வந்து வாண்டடாக மேனிப்புலேட் பண்ணி ஏற்றவோ இறக்கவோ செய்கிறாங்க. இதுக்கு மேலே இந்த ஸ்கிரிப்டில் ட்ரேட் பண்ணுறதுங்கிறது அட்வைஸபிள் கிடையாது. எந்த ஒரு ஸ்கிரிப்டில் ஆப்ரேட்டர் ஜோனுங்கிறது 5 வாட்டிக்கு மேலே அப் அண்ட் டவுன் மாறி போகுதோ அந்த ஸ்கிரிப்டில் வந்து ட்ரேட் பண்ணுறது அட்வைஸபிள் கிடையாது. ஸோ இந்த ஸ்கிரிப்டுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். நம்ம சாஃப்ட்வேருமே 5 தடவைக்கு மேலே கால்ஸ் ஃபெயிலியர்னா அந்த சார்ட்டை அப்படியே அப்டேட் ஆகாமல் நிறுத்திடும். ரூல் நம்பர் 4, டெய்லி ஒரே ஸ்கிரிப்டில் தான் ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணிவிட்டு நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறீங்க, அடுத்த நாள் ஸ்டேட் பேங்கில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணுற நேரம் அந்த ஸ்கிரிப்டில் மேனிப்புலேஷன் நடந்ததுன்னா உங்கள் கதி அதோ கதி தான். ஒரே ஸ்கிரிப்டில் டெய்லி மேனிப்புலேஷன் நடக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதே மாதிரி ஸ்கிரிப்ட் வைஸ் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ரிசல்ட்டை நம்ம சைட்டில் ஸ்க்ரீன்ஷாட்டோடு அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ட்ரேட் பண்ணுற ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஒரு தடவை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரூல் நம்பர் 5, வேறு ஒரு ட்ரேட்லேருந்து இன்னொரு ட்ரேடுக்கு மாறும் பொழுது, இப்போ பை ட்ரேடில் இருக்குது செல்லுக்கு மாறும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் பையை லாஸில் புக் பண்ணிவிட்டு செல்லுக்கு நீங்கள் மாறணும். அப்படி மாறாமல் இந்த பை திரும்பவும் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஒரு அசம்ஷன் பண்ணிக்கிட்டு அதே ட்ரேடில் கண்டினியூ ஆகுனீங்கன்னா மொத்த கால்குலேஷனுமே கொலாப்ஸ் ஆகிடும். இந்த பழக்கம் ஒரு நாள் உங்களை சேவ் பண்ணாலும் அடுத்தடுத்த நாள் உங்களை பெரிய பிரச்சனையில் மாட்டி விட்டுரும். ஏன்னா இதே பழக்கம் தான் திரும்ப திரும்ப உங்களுக்கு வரும். இந்த டேபிளில் தெளிவாக இருக்குது இல்லையா, 5 ட்ரேடுமே லாஸ் ஆனால் உங்களுக்கு இவ்வளோ லாஸ் ஆகுன்றது இதில் தெளிவாக இருக்குது. உங்களோட கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோங்கிறது இதில் தெளிவாக இருக்குது. இந்த ரெக்கமெண்டட் கேபிட்டல் இருந்தால் மட்டும் இதை ட்ரேட் பண்ணுங்கள், இல்லைனா கேபிட்டல் ரெடி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். ஆனால் என்கிட்ட ஒரு 50,000 ரூபா இருக்குது, 2 ட்ரேடு வரைக்கும் தான் நான் பண்ணுறேன், அதுக்கப்புறமா நிறுத்திக்கிறேன்னு சொல்லி தேவையில்லாமல் உங்கள் கேபிட்டலை வீண் பண்ணாதீங்க. சரி, அப்போ என்கிட்ட இருக்கிற 50,000 ரூபாயை வச்சு இந்த நிஃப்டியில் ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு வந்து 1,34,485 ரூபா தேவைப்படுது. ஆனால் என்னோடய 50,000 ரூபாயை மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு இந்த சாஃப்ட்வேரில் வழி இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக அதுக்கும் ஒரு வழி இருக்குது. நீங்கள் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இல்லை மற்ற ஸ்டாக்ஸில் ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணாமல் ஸ்டாக்ஸோட ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணுங்கள். உதாரணமாக அம்புஜா சிமெண்ட், இதில் ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ண உங்களுக்கு தேவையான கேபிட்டல் 1,75,994. ஆனால் உங்ககிட்ட 50,000 ரூபாய் இருக்கு இல்லையா, அந்த 50,000 ருபீஸை யுவர் கேபிட்டல் அப்படிங்கிற அந்த பாக்ஸில் என்டர் பண்ணுங்கள். இப்போது 2வதாக இருக்கிற ஈக்விட்டி டேபிளில் நீங்கள் வச்சிருக்கிற 50,000 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டி காட்டுது பாருங்கள். அதாவது ஃபியூச்சர் மார்க்கெட்டில் அம்புஜா சிமெண்ட்டில் 5 ட்ரேடுமே லாஸ் ஆனால் உங்களுக்கு 13,538 ரூபா, அதாவது உங்கள் கேபிட்டல் அமௌண்ட்டில் 7.69% லாஸ் ஆகும். அதே ஈக்விட்டி மார்க்கெட்டில் 5 ட்ரேடுமே ஃபெயிலியர் ஆனால் 3,848 ரூபா லாஸ் ஆகும். சேம் 7.69% தான், ஆனால் இது 50,000 ரூபாய்க்கு. ஸோ உங்களால் 50,000 ரூபாயும் வச்சு மார்க்கெட்டில் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். ஆனால் ஒரு விஷயம், இந்த சார்ட்டில் இருக்கிற எல்லா கிராஃபுமே ஃபியூச்சர் மார்க்கெட்டை சேர்ந்தது தான். ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கும் ஃபியூச்சர் மார்க்கெட்டுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஆனால் மூமெண்ட்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த செகண்ட் டேபிள் இருக்கிற வேல்யூஸு, குவான்டிட்டிஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. எப்போ அந்த ஃபியூச்சர் மார்க்கெட்டில் பை வருதோ அப்போ இதே ஈக்விட்டி மார்க்கெட்டில் போய்ட்டு இந்த செகண்ட் டேபிள் இருக்கிற குவான்டிட்டி ரெக்கமெண்டேஷனை போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே எப்போ பை காட்டுதோ அங்கே பையும், இங்கே எப்போ செல் காட்டுதோ அங்கே செல்லும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதே மூமெண்ட்டை ஃபாலோ பண்ணி உங்களால் ட்ரேட் பண்ணி சம்பாதிக்க முடியும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சாஃப்ட்வேர் ஃபியூச்சரை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாவது டவுட் இருந்தால் சாஃப்ட்வேர் ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பற்றி ரிப்போர்ட்ஸ் பார்க்க நம்ம சைட்டை விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு பயனளிக்கும்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பங்குச்சந்தையில் உண்மையாகவே சம்பாதிக்க ஆசை இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி எல்லாம் நிலமே சில சார்ட்ஸை இப்போ எக்ஸாம்பிள்ஸாக பார்க்கலாம்.